அது வேற பத்திரம். ஸோ டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நான் சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னைக்கு வந்து டே 4 கர்நாடகாவில். ஸோ இன்னைக்கு டேவோட லாஸ்ட் டே வேறு நம்ம இது பண்ணியிருக்கோம். இன்னையோட நம்ம ரைடு முடிஞ்சுட்டு நாளைக்கு காலையில் இல்லை இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவோம். ஸோ இன்னைக்கு இப்போ காலையில் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அண்ணங்களோட பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தான், அதனால் அப்படியே வந்துட்டோம். ஸோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 4 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம அபி ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ அப்படியே கீழே இறங்கி போய் பார்த்துட்டே வரலாம். ஸோ பரவாயில்லைங்க, பக்கத்துலேயே ஃபால்ஸ் இருக்கு போல இருக்கு, எல்லாம் அருவி சவுண்ட் கேட்குது. நான் கீழே பார்த்து போங்க, அட்டைப்பூச்சிலாம் இருக்க போகுது. ஓ, இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குதுங்க. மாஸ்டர் சட்டையை ஊத்து போட்டு ஒரு பல்ட் ஏறிங்க பாப்பா. அந்த ஃபால்ஸ் கிட்ட இங்கே நம்ம அண்ணங்க பாதி பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பாதி பேர் அந்த இதுகிட்ட குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணா இருக்கு காலைல என்ன டைம் பார்த்தீங்கன்னா அப்புறம் டைம் ஒரு 8 மணி தான் ஆகுது. நாங்கள் இங்கே வந்தது ஒரு 7 மணிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு டே லோக்கல் எக்ஸ்ப்ளோரிங் ஃபுல்லாக பண்ணிடலாம். சரிங்க பார்த்து. டே 4 ரைடு ஸ்டார்ட்டாக போகுது. எல்லாம் கிளம்பிட்டாங்க, நம்ம மட்டும்தான். லேட் ஆயிடுச்சு. ஓகே, நான் போ வ்ளாக் பண்ணுறேன். எந்த பக்கமா? ரைடு பிகின்ஸ். ஸ்டார்டட். நேற்று இந்த சேரில் ஓட்டினதுனால வண்டியை கழுவுனதுனால இதாகவே மாட்டேங்குது, வேறு ஃபாகாவது உள்ள. ஓ, இங்கே எங்கே லெஃப்ட் திரும்புகிறாங்க. இந்த பக்கம் ஏதோ வியூ பாயிண்ட்ல எல்லாம் இருக்கான். சரி, போய் பார்ப்போம். போங்கப்பா. ஏன் வீட்டிங் சப்பா? ஸோ ஃபாரஸ்ட் ரூட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:09. ஐயோ, 2 மணி ஆயிடுச்சா? ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது அப்பா. நல்லா இருக்குது. சரிண்ணா, ரெடி? 1 பாருண்ணா, 1 2 3. ஏன் 1 2 3? சூப்பர்ண்ணா. ஏறிடுறீங்களா ப்ரோ? ப்ரோ ஏறிடுறீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாக் ஏறிடுச்சு ஃபுல்லாக. வியூ பாயிண்ட், இந்த வியூ பாயிண்ட் பேர் தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாகு தான்.
ஸோ வேற மாதிரி சுத்தி சுத்தி ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாகாக இருக்கு. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கா அங்கே நம்ம ரெண்டு நம்ம சங்கத்து பசங்க தான் அங்கே நின்று இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செம்ம வியூ ஃபாகுங்க சுத்திய. வா 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 பாருங்க, இன்னும் பாதி பேர் ஏறாமல் இருக்காங்க, வந்துடுவாங்க. V4 பாருங்க, அந்த ஏத்தத்தில் அப்படியே ஏறி வந்துருச்சு. பல்சர் 220 வந்துருச்சு, ஆரி ஹிமாலயன் வந்துருச்சு, ஹோண்டா எக்ஸ்பிளேட் வந்துருச்சு, டியூக் 390 வந்துருச்சு, இன்னும் நிறைய பைக் வருது தான், அடுத்தடுத்த பைக் வருது பாருங்க. ஸோ ஓகே, அப்படியே பார்ப்போங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்லாம் அங்கேயே நிப்பாட்டி வச்சு ஆகல தெரியுதா இல்லையானு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸோ இது மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். அங்கே நிற்கிறாங்க பாருங்க, அங்கே ஏறணும். ஸோ நாங்கள் பின்னாடி அதுங்க எப்படி வந்துகிட்டு இருக்காங்க, மேலே ஏறுவோம். ஒரு கோர் இருக்கு ஒன்று, இந்த இது யார் சொன்னாங்கன்னு தெரில, ஆனால் சொல்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான டெஸ்டினேஷன் போனால் நிறைய அபாயமான ஆபத்தான பாதையெல்லாம் கடந்து தான் போகணும்னு, அந்தமாரி தான் இப்போ நம்மளும் போயிட்டுருக்குறோம். இருங்க, அப்படியே திருப்பி காமிக்கிறேன். இருங்க, ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபாகில் ஒன்றுமே தெரியல, இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது பாருங்க. ஸோ நம்ம அண்ணாங்கெல்லாம் அங்கே நின்றுட்டு இருக்காங்க, அவங்க பாதி பேர் இன்னும் மேலே ஏறி இப்போ வரணும். ஸோ மீதி பேர் நாங்கள் எங்கள் பைக்கில் கொண்டு வந்தோம், இதுக்கு மேலாம் ஏற முடியாது. வா 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 ப்ரோ, சூப்பராக இருக்குது, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து அப்படியே அடுத்து அங்கே போகிறோம். ஸோ இந்த ரூட்டில் அப்படியே நடந்து போவோம், ஃபாகில் ஒன்றும் தெரில. ப்ரோ வாங்க 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 வாங்க, விழா மாட்டோம், வாங்க பாதத்து இதா இருக்கு ப்ரோ. இது அதோட ஹைட்டான மலை ப்ரோ. ஸோ என்ன மேல இப்படி அடேங்க பண்ண செங்குத்தா இருக்குது. ஸோ மலை மேல ஏறிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதோட ரொம்ப ஸ்டிச் பண்ணி தான் ஏறணும். ஹைட்டான மலை இப்படி கிராஸா 90 degrees ஏறிக்கிட்டு இருக்கோம், அழைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கோம். அம்மாங்கோ. ஸோ மாம்பரி இறக்கம், அங்கே ஒரு ப்ரோ வந்துகிட்டு இருக்காரு. ப்ரோ வாங்க வாங்க, நம்ம V4. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் விலகினதுனால ஸோ பாதை நல்லா தெரியுது. ஸோ உங்களுக்கு காமிக்கிற ஏதாவது ஒரு கேப்பில் கிடச்சதுன்னா இது பண்ணலாம். அங்கே நிற்கிறது தெரியுதா இருந்தது. ஸோ அந்த மலையில தான் இவ்வளோ நேரம் நம்ம நின்றுட்டு இருந்தோம். அங்கேருந்து இப்படியே நடந்து 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 மேலே ஏறிட்டோம். அங்கே வருங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம ஃபஸ்ட்டு அங்கே தான் போய் இது பண்ணிட்டு இருந்தோம், நின்றுட்டு இருந்தோம், அங்கேருந்தே ஏற ஆரம்பித்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கி தான், பார்த்து பார்த்து இறங்கணும். கொஞ்சம் ரிஸ்கானாலும் பார்க்க நல்லா இருக்குது, இறங்குறதுக்கு கஷ்டமாக தெரியல, ஏறும்போது ரொம்ப கஷ்டம். ஐயோ டவர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வந்து வந்து போயிடுச்சு, யா வந்து வந்து போகுது. ஸோ தட்டு தடுமாறி இறங்கிட்டு இருக்கோம் எல்லாம். ப்ரோ பாதை தெரியுமா? கேமரா ஆன்லே இருக்குது, கண்டென்ட் ஆயிராதீங்க. ஸோ நம்ம முதல்ல கண்டென்ட் ஆகாம இருக்கணும், அப்புறம் மற்றவங்களை சொல்லணும். ஸோ அங்கிருந்து நம்ம இப்படியே இறங்கி திரும்பி பார்த்தா பள்ளத்தாக்கு, பார்த்தீங்களா ஃபாகு குறையுது. என்னது ஒரே பனிமூட்டமா இருக்கு, ஓ சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா. ஸோ மறுபடியும் அந்த மலைக்கு வந்தாச்சு. ஸோ அந்த பக்கம் கீழே இறங்கினா போதும், நம்ம அப்படியே போய் இறங்கி போயிட்டே இருக்கலாம். சரிங்க, அப்படியே பார்த்து கீழே இறங்குவோம். சரிங்க, கீழே போகலாம். மழை வேறு பெய்யுது, நான் அடுத்தது நான் உங்களுக்கு வேறு இதில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான கோயில் இந்த மலைக்கு மேலே, அதாவது நம்ம இப்போ கீழே இறங்கி போய் எல்லாம் பார்க்கணும். ஸோ நான் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன். ஓகே பாய். ஸோ ஆஃப்டர் த பைக் ரீச் ஆன அப்புறம்
இந்த ஃபாக் நாக பின்னாடி எவ்வளோ பெரிய அழகு மறந்துருக்குது. சூப்பரில். ஸோ இன்ஸ்டா 360 கேப்பை தொலைச்சிட்டேங்க. ஸோ இப்போ நம்ம மட்டும்தான், நம்ம இன்னொரு ஹோண்டா, ரெண்டு ஹோண்டா தான் இறங்கணும் கீழே. சரி, அது ஒரு பத்திரம். ஏறுவதற்கு முன் இந்த பக்கம் காமிக்க. சோ இந்த டெம்பிள் தான். என்ன டெம்பிள் நான் பேரு? வாட் டெம்பிள் நேம்? பழைய கோயிலாக இருக்குது. எங்கள் மலைக்காட்டு ராஜனாவுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி ஆயிருச்சு.